வணக்கம், வெல்கம் டு ஹனீஸ் மசாலா வாசம். இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 10 பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 1 கப் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து காரம் நம்ம வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், மைல்டாகவே இருந்தால் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கேன் பீன்ஸு, கேரட், பச்சை பட்டாணி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோடு ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அதுவும் இல்லைனா மைதா மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நமக்கு வந்து வெஜிடபிளில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து நம்ம சேர்க்குற மைதா மாவோ இல்லை பிரெட் க்ரம்ஸோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள் மசாலா வந்து தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் பிரெட் க்ரம்ஸ் மைதா மாவு சேர்க்கணும். ட்ரையாக இருந்ததுன்னா இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து நல்லா மசிச்சுட்டு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரங்களை வந்து அழுத்திக்கோங்க. இப்போ 2 கைக்கு நடுவில், 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமே கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர் அதே ஷேப்போடு நம்ம வீட்டில் கையிலேயே அழகாக செஞ்சிடலாம். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, சோளமாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருங்க. கூடவே ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை வந்து அந்த சோள மாவில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு அழுத்தி கோட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். சோளமாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை வந்து அது மேலே கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது ரெடி பண்ணியாச்சு. நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர் வச்சு நான் அப்புறமா பொரிக்க போகிறேன். 1/2 ஹவர் கழித்து நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சூடான எண்ணெயில்
மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக நமக்கு கடையில் கிடைக்கிற டெக்ஸ்சர், ஷேப், அந்த கலர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது ஈவினிங் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒன்று சாப்பிட்டாலுமே நல்லா திருப்தியாக இருக்கும். இது கூட கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.